இன்றைய நாளுக்கான வாக்கு தத்தம் சங்கீதம் 93:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை அவர் கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ஆமாங்க, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஏனென்றால் கர்த்தர் மட்டுமே ராஜாவாக இருக்க முடியும், அவர் மட்டுமே ராஜரீகம் பண்ணவும் முடியும். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்க கர்த்தராக இருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு மட்டுமே அதோட மகிமையும் அதோட மகத்துவமும் கிடைக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை அவர் கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். நம்முடைய கர்த்தர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். இன்றும் இயேசு பராக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் இந்த பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. இந்த பூமி அசையாதபடி நிலை பெற்றதுன்னு சொல்றாங்க. அவருடைய சிங்காசனம் வந்து உறுதியா இருக்குதுங்க. அவர் அனாதியா இருக்கிறார். அவர் அனாதி தேவன், நமது அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்குது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1:13-14-15 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் அவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 1:13-14-15 அந்த 7 குத்து விளக்குகளும் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்கல்லத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள திரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருப்புறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஆமாங்க, நம்ம ஆண்டவரை பத்தி அவ்வளவு அழகா விவரிச்சு சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஆண்டவர் ராஜாவா இருக்கிறார். ஒரு ராஜாக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வெளிப்படுத்தல் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அவர் அவ்வளவு அழகா இருக்காரு, அவ்வளவு வெண்பஞ்ச போல இருக்கிறாரு. அவருடைய பாதங்கள் வயல்வெளிகளை போல் இருக்கிறது. அவருடைய கண்கள் இப்படி அழகா இருக்கிறது. அவருடைய வாய் இருப்புறம் கருக்குள்ள பட்டயம் போல இருக்கிறது. அவன் கண்கள் அக்கினி ஜுவாலைகளை போல இருக்கிறது என்ற வசனம் அவ்வளவு அழகா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை அவ்வளவு தெளிவா வெளிப்படுத்தல நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல நிறைய வசனங்கள் இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியா இருக்கிறதாம். அவர் அநாதி தேவனா இருக்கிறார். அவர் அரசாளுகிற தேவனா இருக்கிறார். நம்ம தேவன், நம்ம கடைக்கலமான இருக்கிற உன்னதமான கர்த்தர் நம்ம தாபரமாக கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இந்த பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே பெயர்ந்து சாய்ந்து போனாலும், ஒருவேளை அழிந்து கூட போனாலும், கர்த்தருடைய வாக்கு அழியாது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் மாறாது. ஒரு ராஜா நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுன்னு ஃபேஸ் பண்ண கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். பெல்ட், அதாவது கச்சைனா ஒரு பெல்ட்னு சொல்லுவாங்க. அவர் அணிந்து கொண்டிருக்கிறாரு. அதனால நம்ம யாரும் அசையாத படிக்கு, வெக்கப்பட்டு போகாத படிக்கு நிலை பெற்றிருக்கிறோம். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. சொல்றதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்முடைய ராஜா வைக்கிறாரு. அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.